ಉಪಭೀತಿನಮುರ್ಧ್ವಪುಂಡ್ರವಂತಂ ಪ್ರಜಗತ್ಪುಣ್ಯಫಲಂ ತದಂಡಹಸ್ತಂ ಶರಣಾಗತ ಸ್ವಾರ್ಥವಾಹಮೀಡೇ ಶಿಖಜಾಶೇಖರಿಣಂ ಪತಿಂ ವ್ಯತೀನಾಂ ಅಸ್ಮದ್ ಗುರು ಪರಂಪರಾಯೇ ನಮಃ. இனி இந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய மூணாவது பாதமான வியத் பாதத்துல கடைசி அதிகரணம் அம்சாதிகரணம், இதுல 11 சூத்திரங்கள். இந்த அதிகரணத்துல ஜீவன் பரமாத்மாவுக்கு அம்சமாக இருக்கான் அப்படின்னுட்டு சாதிக்க போற. இத ஏன் சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்ப இதுக்கு முன்னாடி பராயத்தாதிகரணத்துல பரமாத்மாதீனமான கர்த்தத்வம் ஜீவனுக்கு இருக்கு. ஏன்னா அவன் சரீரமா இருக்கான் ஜீவன், பரமாத்மாவோ ஷரீரியா இருக்கான். இந்த ஷரீராத்ம பாவம் எப்ப வரும் அப்படின்னாக்கா, இந்த அம்சாம்சி பாவம் வரணும். ஜீவன் அம்சமாக இருக்கான், அவன் அம்சியாக இருக்கான். இந்த மாதிரி அம்சாம்சி பாவம் வந்ததுன்னா தான் ஜீவன் வந்து பரமாத்மாவுக்கு அதீனமாக எப்பொழுதும் இருப்பான். அதை சாதிக்கிறதுக்கோசரம் அம்சத்துவத்தை இங்க சாதிக்கிற. இது அபூர்வமான விஷயம். இதுல என்ன இருக்குன்னாக்கா, அவ சாங்கர பாஷ்யத்துல அத்வைதிகள் சொல்லும் பொழுது அம்ச இவ அம்சா அப்படின்னு அவ சொல்ற. அம்சம் மாதிரி பரமாத்மாவே தானே ஜீவன் அவளுக்கு, ஜீவன் வேற பரமாத்மா வேற கிடையாது. அதனால பரமாத்மா ஜீவனாவே இருக்கிற, ஜீவன் தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஜீவன் சொல்றதுனால அம்சம் மாதிரி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த யுவசப்தத்தை சேர்த்து அவ சொல்லணும். அப்போ சூத்திரகாரர் சொல்றதோ ஸ்ருதிகளை காமிச்சு கொடுக்கறதோ அல்லது ஸ்மிருதிகளை இங்க காமிக்க போற, இத்தனை சூத்திரங்களால சாதிக்கிற இது அனைத்துமே விரோதமா போயிடும், வியர்த்தமா போயிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு சாதிச்சுட்டு போய் அம்ச மாதிரி ஜீவன் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா அதனால அவளுக்கு என்ன இது இருக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டு சாதிச்சது வியர்த்தமா போயிடும். அதனால என்ன சொல்லணும், அம்சையேவ அம்சா அப்படின்னு சொல்லணும். ஜீவன் அம்சம்தான். அதுக்கு ரொம்ப அழகா சுதப்பிரகாசிக்கிற சொல்லச்சு, லோகத்துல அம்சம்ன்றத கூட இது விசேஷமான அம்சம், இது விசேஷணமான அம்சம் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் அம்சம்ன்றது சொல்லுவாளே. விசேஷத்தையும் சொல்லலாம், விசேஷணத்தையும் சொல்லலாம். இந்த மாதிரி அம்சம்ன்றத அது சொல்லலாமே. அதனால ஜீவன் அம்சம்தான் அப்படின்னாக்கா பரமாத்மா விசேஷமா இருக்கான், அவனுக்கு அம்சத்தான் உரிமை அப்படின்னு கேட்டாக்கா அது தப்பு. என்ன அப்படின்னாக்கா, இந்த அம்சம்னாக்கா ஒரு ஏகதேசம் அப்படின்னு அர்த்தம். பிரம்மாண்டமான ஒரு வஸ்துவில இந்த ஜீவன் அம்சமா இருக்கான் அப்படின்னா ஒரு ஏகதேசத்துல இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சத்ரைகஸ்தம் ஜெகத்கிருஷ்ணம் அப்படின்னுட்டு ஸ்ரீவிஸ்வரூப தரிசனத்துல வந்து அர்ஜுனன் சொல்றான், பிரம்மாவுடைய திருமேனி. அந்த திருமேனியில அது ஸ்ரீவிஸ்வரூபம் பிரம்மாண்டமா இருக்கு, அதுக்கு ஆதியம் இல்ல அந்தமும் இல்ல, அந்த மாதிரி இருக்கு அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூப மாதிரியே இருக்கு. அதுல இந்த பிரபஞ்சத்தை ஏகதேசமா அவன் பாக்குறான். அப்ப இந்த பிரபஞ்சமே ஏகதேசம்னாக்க அதுல ஜீவன்றது எப்படிப்பட்டது, அனுஸ்வரூபம் தானே, அவன் எத்தனை உண்டா இருப்பான். அதனால அம்சத்துவம் அப்படிங்கிறது ஒரு ஏகதேசமா இருக்கிறது தான் சொல்லும். அம்சித்வம்ன்றது அம்சத்துவம் களவாத அம்சித்வம், அம்சத்துவங்கிறது அம்சித்வம் களவாத அம்சத்துவம். அதாவது அம்சம் அம்சம் எதை சொல்றோமோ அதுல அம்சிங்கிறதே வராது, அம்சின்னு எதை சொல்றோமோ அதுல அம்சம்ன்றதே வராது. சுவாமி உத்தமர் சுவாமி அம்சத்துவ அசமானாதிகரணம் அம்சத்துவம்னு சாதிக்கிறார். அம்சத்துவமே இல்லாமல் அம்சத்துவம் உண்டு எது இருக்குமோ அதுதான் இங்க அம்சத்துவம் சாதிக்கப்படுறது ஜீவனுக்கு. அதுல அம்சத்துவமே வராது.
பரமாத்மாவுக்கு அம்சத்துவமே வராது, அம்சியாகத்தான் இருப்பான் எம்பெருமான். நாம ஜீவன்களோ இந்த பிரபஞ்சமோ எல்லாமே அம்சமாகத்தான் இருக்கும். அதனால அம்சத்துவமும் அம்சித்வமும் ஒண்ணுக்கொண்ணு விசேஷ விசேஷ பாவமா இருக்கும். அம்சங்கிறது விசேஷமாகத்தான் இருக்கும், அம்சிங்கிறது விசேஷமாகத்தான் இருக்கும். அதனால இந்த அம்சத்துவன்றது வராது பரமாத்மா. ஜீவனுக்கு அம்சத்துவங்கிறது சர்வாத்மா வராது. வருது நம்ம உடம்பு குறித்து நமக்கு அம்சத்துவம் உண்டு, இதெல்லாம் உபாதிகம். இந்த உடம்பு எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் தானே இந்த உடம்பு, இந்த ஜீவன் மாதிரி நிச்சயமா வறுக்க போறது அது இல்லையே. சுத்தாத்ம ஸ்வரூபம்ன்றதுதான் உண்மையானது, அது ஆனந்தைக்க ஸ்வரூபம் அணுவா இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அதனால அது வந்து அம்சின்னு சொல்ல மாட்டோம். இந்த உடம்போட சேர்ந்து இருக்கிறது அம்சின்னு அதை சொல்லுவோம், அவ்வளவுதான். மற்றபடி பரமாத்மாவுக்கு அம்சமாகத்தான் இருக்கும் இது அப்படின்னு சொல்றது அப்படிங்கறத இங்க சாதிக்க போற. இப்போ இதுல இந்த அதிகரணத்தை என்னென்ன விஷயங்கள் சொல்ற அப்படின்னாக்கா, அத்வைதிகள் என்ன சொல்லுவா, அது மாதிரி பேதாபேதவாதிகள் என்ன சொல்லுவா, பாஸ்கர வேதாந்தி என்ன சொல்லுவார், அது மாதிரி இவா இருக்கா பாருங்க யாதவ பிரகாஷா, அவ என்ன சொல்லுவா, இதெல்லாம் சொல்லி அதன் பிறகு தீர்மானம் சொல்லணும். அது இதுல ஜீவன்ன்றது பரமாத்மாவுக்கு அம்சம்தான், அந்த அம்சம் எப்படிப்பட்ட அம்சம் அப்படின்னு சொல்றத இது வந்து ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ட் தனியா இருக்கு. தனியா ஜீவனையும் பரமாத்மாவையும் சேர்க்கவே முடியாது. அதனால இதுதான் இருக்கு வந்து பிராந்தியினால அதை நம்ம சொல்றோம். அத்தியந்த அத்தியந்த பின்னம், ஜீவன் பரமாத்மாவை காட்டிலும் சர்வாத்மனா வேறுபட்டவன் அப்படின்னுட்டு ஒரு பட்சம் இருக்கு. இது வந்து துவைதிகள்லாம் சொல்றது. அடுத்தது பிரம்மந்தான் அஜானத்தினால ஜீவனா தெரியுது அப்படின்னுட்டு ரெண்டாவது பட்சம். மூணாவது பட்சம் பிரம்மந்தான் உபாதியினால ஜீவனா தெரியுது அப்படின்னு மூணாவது பட்சம். நாலாவது பட்சம் பரமாத்மாவுக்கு பாரமார்த்திகமாக அம்சமா இருக்கிறது நம்ம சித்தாந்த பட்சம். எப்படி நாலு விதமா கேட்டு இதை பண்றாரு. இதுல வந்து சதனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதித்யான்ற இடத்துலயே அது சொல்லியா எடுத்து அதை இனிமேல் இங்க எதுக்கு விசாரம் பண்ணணும். அங்கேயே வந்து சதனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதித்யா அப்படின்ற இடத்துலயே இந்த பிரபஞ்சமானது பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டது அல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. அதுலயே இந்த மாதிரி அம்சாம்சிபாவம் சரீராத்மபாவம் இதெல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. இப்ப எதுக்கு திருப்பி ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்க அதற்கும் ஒரு சமாதானம் சொல்ற. அதாவது ஸ்ருதிகள் பலவிதமா இருக்கு. ஸ்ருதிகள் என்ன பண்றதுன்னாக்க பரஸ்பரம் பின்னமா இருக்குது, இது வேற அது வேற, ஜீவன் வேற பரமாத்மா வேற அப்படின்னு சிலது சொல்றது. இன்னும் சொல்றது என்னன்னாக்கா ஐக்கியத்தை சொல்றது தத்துவமசி எப்படின்னா இருக்கு. இன்னும் சில ஸ்ருதிகள்லாம் சரீராத்ம பாவத்தை அந்தரியாமி ஸ்ருதியை கொண்டு சரீராத்ம பாவத்தை சொல்றது. அதனால இவைகளுக்குள்ள விரோதம் வராம சமன்மயப்படுத்தி சாதிக்கணும். அதுக்கோசம் இந்த அம்சத்துவத்தை நிரூபிச்சுட்டோம்னாக்க ஜீவன் பரமாத்மாவுக்கு அம்சம்தான் அப்படின்னு நிரூபிச்சுட்டாக்க இந்த விரோதங்கள்லாம் வராது. அதுக்கோசரம் இங்க சாதிக்கிறார் தேசிகன் சாராவிட சாதிக்கிறார். ஜீவா அத்தியந்த பின்ன பரைதி பகுதா வியாக சூத்திரகாரா வேதாபேத ஸ்ருதினாம் கடகணை மதா சாஸ்திரம் வியப்போடம் அப்படிங்கிறார். அதனால கடகணை இந்த ஸ்ருதி அந்தரியாம ஸ்ருதியை கொண்டு வேத ஸ்ருதிகளுக்கும் அபேத ஸ்ருதிகளுக்கும் விரோதத்தை சமணம் பண்றோம் அப்படின்னுட்டு சாராவிட சாதிக்கிறார். ஆகையினால இந்த மாதிரி எங்கெங்க விரோதம் வருதோ அது அத்தனையும் இது பண்ணணும், சாந்தப்படுத்தி விரோதத்தெல்லாம் நிரசிச்சு
அதன் பேர்ல நம்ம சித்தாந்தத்தை சாதிக்கிறதுக்கு போகணும் சூத்திரகாரர் திருவள்ளுவர் அப்படின்னு அர்த்தம். இதுல பூர்வபக்ஷி சொல்றான் ஞாக்ஞௌ த்வௌ அஜௌ ஈசனீஷௌ அப்படின்னு இருக்கு. ஒருத்தன் சர்வஜன், இன்னொருத்தன் சிந்தித்ஞன் அல்லது அஜ்ஞன். அதாவது பரமாத்மா பார்க்கிறது நமக்கெல்லாம் அஜ்ஞான் மாதிரி தான் நாம இருக்கோம் பிராயமா. அதனால நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படிதான் நாம இருப்போம். அதனால ஒருத்தன் சர்வஜனா இருக்கான் பகவான், நாமளோ கிஞ்சித் ஞானா இருப்போம் இல்ல அஜ்ஞானா இருப்போம். ரெண்டு பேருக்கும் பிறப்பு இல்லைதான். ஆனால் ஒருத்தன் ஈஸ்வரன், இன்னொருத்தன் அனீஸ்வரன், கர்மவசனா இருக்கான். அவன் எப்பொழுதுமே நமக்கு இது கிடையாது, சுவாதந்திரியம் கிடையாது. இந்த மாதிரி பேதம் இருக்குது, அத்தியந்த பின்னணவன். அதனால பேதம் இருக்கிறதுனால பரஸ்பரம் வேறுபட்டவர்கள் தான் இவா ரெண்டு பேரும். ஜீவன் வேற, பரமாத்மா வேறதான். இந்த மாதிரி அம்சம்லாம் சொல்றதே அப்படின்னாக்க அது கூட தப்பு. ஏன் அப்படின்னாக்க ஜீவன் பரமாத்மாவுக்கு அம்சம்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், ஒரு பெரிய ஒரு வஸ்து, அந்த வஸ்துல ஏகதேசமா ஜீவன் இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அப்ப அம்சம்னா அதான் அர்த்தம். இவ்வளோ பெரிய விஷயத்த வஸ்துல இது ஒரு அம்சமா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு வஸ்து ஸ்வரூபத்துல அம்சமா ஜீவன் இருக்கான்னு சொல்லிட்டாக்கா இந்த ஜீவனுடைய தோஷங்கள்லாம் பரமாத்மாவுக்கும் வந்துடும். ஏன்னா ஸ்வரூபத்திலேயே ஏகதேசம் சொல்ல முடியும், அது விருத்தமானது. அது அதனால அவருடைய தோஷங்கள்லாம் வந்துடும். அதனால இங்க வந்து ஜீவன் அப்படின்னாக்க தனியா தான் இருக்கான், வேறுபட்டு இருக்கான். இவன் அவனோட சேர முடியாதோ அவன் இவனோட சேர முடியாது. அதனால அம்சத்தோன்றதே தப்பு அது. ஆகையினால அத்தியந்தம் சர்வாத்மனா வேறுபட்டவன் ஜீவன் பரமாத்மாவை காட்டிலும் அப்படின்னு சில பேர் சொல்ற நயாயிக்காள், இது மாதிரி மீமாம்சக்காள், பரமாத்மாவே ஒத்துக்காதான் மீமாம்சக்காள்லாம். அடுத்தது இந்த அத்வைதிகள், அதாவது இவ அத்வைதிகள் அவள்லாம் சொல்றது. அதன் பேர்ல அத்வைதிகள் என்ன சொல்றா, அத்தமசி அயமாத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த வாக்கியங்களை கொண்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், ஜீவன் பரமாத்மா இது ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு தான் தெரியுது. அதனால ஆத்மைக்கியம், ஆத்மா ஒண்ணுதான், ஆத்மைக்கியம் ரெண்டுத்துக்கும் அப்படின்லாம் இங்க நிரூபிக்கப்படுறது இந்த ஸ்ருதிகள் நாட. அதனால இத நானாத்துவ ஸ்ருதி எல்லாம் பலவாக இருக்குது. அதனால பேதத்தை சொல்ற ஸ்ருதிக்கெல்லாம் நீ என்ன அர்த்தம் சொல்லுவ அப்படின்னு சொன்னாக்க, இந்த வேதத்தை சொல்ற சுதிகளுக்கெல்லாம் உண்மையான தாத்பரியம் இல்லை. அதெல்லாம் பிரத்யக்ஷமானது, பிரத்யக்ஷத்தினால சொல்றதெல்லாம் அனன்யதா சித்தம் இல்லை, அன்யதா சித்தம். அதெல்லாம் வந்து அஜ்ஞானத்தினால உண்டானது. பரமாத்மாவுக்கு அஜ்ஞானம் வந்துருச்சு, பிராந்தி வந்துருச்சு. அதனால இவைகள்லாம் வேதத்தை சொல்ற மாதிரி தெரியறது. உண்மையிலேயே வேதம்ன்றது பொய். அதெல்லாம் நிறைய உதாரணமா ஜிஜாசாதிக நடத்துல ஸ்ரீபாஷத்துல நிறைய கண்டனம் பண்றக்கார். அவளுடைய பட்சத்தெல்லாம் அனுவாதம் பண்ணி கண்டனம் பண்றக்கார் எந்திரமானார். ஆகையினால இதெல்லாம் பொய். எது பொய்யானது, ஏன் பொய்யா தெரியறதுன்னு கயத்தை பார்த்து பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறோமே, அந்த மாதிரி இதெல்லாம். அதனால அதெல்லாம் அஞ்ஞான கல்பிதம் அப்படின்றதுனால சுரூபைக்கியம் தான் இங்க முக்கியம். அதனால அம்சங்கிறதுனா பிராந்தி பரிகல்பிதம் தான். அதனால அம்சைவ அம்சக, அம்சமா உண்மையிலேயே அம்சமே கிடையாது, பரமாத்மா தான் இருக்கிறதே அப்படின்னு அத்வைதிகளுடைய பட்சம். பாஸ்கர வேதாந்தி என்ன சொல்றாங்க, உபாதியினாலத்தான். அது நிறைய உதாரணம் சொல்றோம் பாருங்க, நாலு பாத்திரத்தை ஜனம் இருக்கு, ஒரே ஒரு சூரியன், அந்த பாத்திரத்துல ஜலம் இருக்குது, அதுல சூரியன் வந்து நாலு சூரியனா தெரியுது. அந்த ஜலம் எவ்வளவு இருக்கோ, பெரிய பாத்திரம் எவ்வளவு பெருசோ அதுக்கேத்த மாதிரி
அல்லது கண்ணாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூஞ்சிலாம் மாறிலாம் தெரியறது. இது உபாதியின் பேரு. அந்த உபாதி, அந்த உபாதிக்கு அவித்யன்னு சொல்லிட்டு போகலாம். இதுல ஒரே ஒரு விஷயம், உபாதி அப்படிங்கிறத பாஸ்கர வேதாந்திகள் நித்தியமாக அங்கீகரிச்சிருக்காங்க. பாஸ்கர வேதாந்திகள் உபாதிய நித்தியம் அப்படின்னு சொல்றார். அதே அத்வைதிகள் வந்து அவித்யைன்னு ஒண்ணு இருக்குது, அது அனாதியானது, எப்போ ஆத்ம ஞானம் வருதோ அப்ப அது போயிடும். அது அதுவும் அவித்யெல்லாம் வந்து இதுதான், கல்பிதம் தான் அஞ்ஞானத்தினால அப்படின்னு அவ சொல்ற. மொத்தத்துல ஒரு உபாதியினாலதான் ஜீவன்றவன் ஒத்தான் இருக்கான். உபாதி இல்லைன்னா ஜீவன் என்றதே கிடையாது. அதனால பிரம்மத்துக்கு ஏதோ ஒரு உபாதி, ஏதோ ஒரு காரணம். அதனால இந்த ஜீவனானது இத மாதிரி தெரியுது, உபாதியினால தெரியுது அப்படின்னுட்டு பாஸ்கரால் சொல்றாரு. இப்படி நாலு மூணு பூர்வபக்ஷம் சொன்ன உடனே சித்தாந்தம் அது கிடையாது அப்படின்னு சொல்றார். எப்படின்னா அம்சோ நானாயுபதேசாத் அன்யராஜாவி தாசகிதவாதித்தம் அதீத ஏகே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கிய அந்த சூத்திரம் வந்து அதுல ஜீவகா அம்சா, ஜீவனானவன் அம்சமாகத்தான் இருப்பான், பரமாத்மா அவனுடைய அம்சமாகத்தான் இருக்கான். ஏன் அப்படின்னாக்க நானாத்துவ விபதேசம் இருக்கு. முதல்ல பலவாக இருக்கிறது அதுவும் இருக்குது. அதாவது பரமாத்மா சிரஷ்டா, நாமெல்லாம் சிருஜியாள், அதாவது படைக்க படைக்கிறவன் எம்பெருமான், படைக்கப்படுபவர்கள் நாமெல்லாம். அதனால சஷ்டத்துவம் அவனுக்கு, சிருஜியத்துவம் நமக்கு, அவனுக்கு நியந்திருத்தம், நமக்கு நியாமியத்துவம், அவனுக்கு சேஷித்துவம், நமக்கு சேஷத்துவம், அவனுக்கு ஆதாரத்துவம், நமக்கு ஆதேயத்துவம், அவனுக்கு சர்வஜ்ஞத்துவம், நமக்கு கிஞ்சித்ஞத்துவம், எப்படி சுவாதீனத்துவம் பராதீனத்துவம் இத்தியாதி எத்தனையோ இருக்கு. இந்த மாதிரி அச்சேதங்களுக்குள்ள பேதம் எப்படி எத்தனையோ இருக்கு. இந்த மாதிரி சுரூப பேதமே இருக்கு. அதனால நானாத்துவ உபதேசம் முதல் பட்சம் சொன்னான் பாருங்கோ, அதாவது அத்தியந்த பின்னன் ஜீவன் அப்படின்ட்டு அந்த ஸ்ருதியும் இருக்கு. வாஸ்தவமே பரமாத்மா வேற நாம வேற அப்படின்ட்டு ஸ்பஷ்டமா சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் இருக்கு. அதே மாதிரி அந்யதாச்சாப்பி, அந்யதாச்ச அந்யதான்றதுனால அத்வைதம் ஐக்கியத்தை சொல்ற ஸ்ருதிகளும் இருக்குது. ஏகமா உன்னே அப்படின்னு அயமாத்மா பிரம்ம தத்துவமசி அப்படின்னு இருக்கு. அத மாதிரி அப்பி தாசகிதவாதித்வம் அதீத ஏகே அப்படின்னு அன்னிய காட்ட அப்பி தாசகிதவாதித்வம் அதீத ஏகே அப்படின்னு இருக்கு. அங்க வாக்கியம் ஒண்ணு இருக்கு, பிரம்மதாசாக பிரம்மதாசாக பிரம்மே மேகிதவாவுத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. தாசாக அப்படின்னா செம்படவாள்னு அர்த்தம், மீனவர்கள்லாம் இருக்காளே அவ, பிரம்மமே செம்படவர்கள் மீனவர்கள். பிரம்ம தாசாக, தாசான வேலைக்கார, பிரம்மமே வேலைக்காரர்கள். பிரம்மமே இந்த கிதவாகனாக்க இந்த தூதம் ஆடுறா பாருங்க, சூதாட்டம்லாம் ஆடுறாளே அவளுக்கு கிதவாள்னு பேரு. அவாதான் அப்படின்னுட்டு அந்த அதர்வேதத்தை சேர்ந்தவா சொல்றாளாம், அதான் அதிக அத்தியனம் பண்றா. இப்ப பாருங்கோ, பிரம்ம தாசாக பிரம்மமே மீனவர்கள் அப்படின்னு சொன்னாலோ, பிரம்மமே வேலைக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலோ, பிரம்மமே சூதாட்டக்காரர்கள் அப்படின்னு சொன்னாக்க இது ஐக்கியம் வருமா? இந்த ஐக்கியம் வருமா பாருங்க. ஏன் அப்படின்னா சூத்திரக்காரருடைய திருவுள்ளம் என்ன அழகா இருக்கு. உத்தமர் சுவாமி சாதிக்கிற பாஷ்யார்த்த தர்ப்பணோட வியாக்கியானத்துல, ஸ்ரீபாஷ வியாக்கியானத்துல சாதிக்கிற இது வந்து சூத்திரக்கார இடத்துல உள்ளும் நம்ம சித்தாந்தத்துலதான் அவருக்கு இது உகப்பு. ஏன் அப்படின்னாக்க நானா வியபதேசாத்துன்னு முதல்ல நம்ம சித்தாந்தம் சொல்லிட்டேன், நானாத்துவம் பலவாக இருக்கிறது, பேதம் பேதம் தான், தரிசனம் பேத ஏவச்சே அப்படிங்கிற தேவப்புறமாள் திருக்கச்சனிப்புகளுக்கு. அதனால தரிசனம் பேத பேதம் தான் நமக்கு தரிசனம். அதனால நானாத்துவம் சொன்னாக்க பேதம் சொல்லப்பட்டதா ஆகுது.
ஆகையினால முதல்ல சூத்திரகாரன் நானாத்துவ உபதேசத்தை சொல்லிட்டார், ஏகத்துவ உபதேசத்தை அந்யதாச்ச அப்படின்னு போட்டுட்டார். அந்யதாச்ச ஏகத்துவம் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அந்த ஏகத்துவத்தையும் நானாத்துவத்தையும் எப்படி சமரசப்படுத்துறது? தாசகிதவாதித்தம் அதீயதே ஏகே அப்படின்னு போட்டுட்டார். தாசகிதவாதித்தம்னு போட்டதுனால என்ன அர்த்தம்? இந்த தாஷ் பிரம்ம தாஷாக பிரம்ம அப்படின்னு வாக்கியம் எடுத்துக்கணும். பிரம்மமே வேலைக்காரர்கள், பிரம்மமே மீனவர்கள் அப்படின்னா சரியா இருக்கலாம். அது எங்கேயாவது அன்பிக்கமா சொல்லுங்க. ஒரு பிரம்மம், வேலைக்காரர்கள் நிறைய பேர், மீனவர்கள் நிறைய பேர், சூதாடுபவர்கள் நிறைய பேர், இவன் எல்லாம் ஒத்தரே ஆயிடுவானா? அல்லது பொதுவா நம்ம மீனவர்கள் அப்படின்னா கீழேதான் சூதாட்டுக்காரர்கிட்ட நம்ம போகவே மாட்டோம். ஏன் அப்படின்னாக்க நமக்கு அது ரொம்ப வர்ஜியம். அது இப்போ பிரம்ம தாசாக பிரம்ம தாசாக பிரம்மேமே கிதவாக அப்படின்றதுனால பிரம்மமே வேலைக்காரர்கள், பிரம்மமே மீனவர்கள், பிரம்மமே சூதாடுபவர்கள் சொன்னாக்க இது அன்வைக்கவே அன்வைக்காது. ஏன் அப்படின்னாக்க பிரம்மன்றது சர்வோத்கிருஷ்டமானது, இவைகள்லாம் சர்வ நீச்சமானது. உத்கிருஷ்டமான வஸ்துவும் நீச்சமான வஸ்துவும் சமானாதிகரணமா வரவே வராது. அதனால நாம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த இடத்துல சமானாதிகரணியம் எப்படி சொல்லணும்னாக்க இந்த மாதிரி அம்சாம்சி பாவமோ சரீராத்ம பாவமோ அதை விட்டுதான் சொல்லணும். இது லோகத்துல வந்து தேவோகம் மனுஷயோகம் அப்படின்னு சொல்றோம். நான் தேவன், நான் மனுஷன்னா என் உடம்பை விட்டுதான் நான் மனுஷன் சொல்றேன். அப்போ மனுஷன்றது நானாயிடுவனா? இந்த தேகம் நானாயிடுவனா? தேகன்றது அழியக்கூடியது, நீசமானது, ஹேயமானது, அனுபாதேயமானது. அதனை எடுத்துக்கவே வேண்டாம், அது அதை பொருட்படுத்தவே கூடாது. இது ஆனா ஆமா போகமே ஒண்ணு உண்டு. அது விபவோ நைவ சாஸ்திரதாக அனித்யானி சரீராணி, சரீரங்கள்லாம் அனித்யங்கள். இந்த சரீரத்தை கொண்டு சாதிக்கிறதுனா இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போவோம். ஆனால் ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது தான் உசந்தது அப்படின்லாம் ஸ்லோகம் இருக்கு. ஆகையினால இந்த உடம்பே நான் சொன்னாக்க அது எப்படி வரும்? அங்க நம்ம என்ன சொல்லுவோம்? தேகாத்ம பாவத்தை விட்டுதான் உடம்பே நான் அப்படின்னு சொல்றோம். உடம்பே நான் சொல்றது தேகாத்ம பாவம், சரீராத்ம பாவத்தை விட்டுதான் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த பிரம்மம் மீனவர்கள், பிரம்மம் வேலைக்காரர்கள் எல்லாம் சரீராத்ம பாவத்தை விட்டுதான் சொல்லணும். அதுபோகணும்னா இந்த மாதிரி பிரயத்தனப்படுற. அதனால சூத்திரகாரர் திருவுள்ளம் ஒரு இடத்துல பல இடங்கள்ல நானாத்தம் ஜீவனம் பரமாத்தம் வேற வேற அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லப்படுறது, இன்னும் சில இடங்கள்ல ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது, இன்னும் சில இடத்துல குறிப்பிட்டு சொல்றது மீனவர்களையும் வேலைக்காரர்களையும் சூதாடுபவர்களையும் பிரம்மமாக சொல்கிறது. இந்த மாதிரி ஸ்ருதிகள்லாம் சொல்லத்தே இதுகளுக்கெல்லாம் விரோதம் வந்துடுறது. எது சரி எது சரியில்லை அப்படின்னு இது வருது, அண்மையமும் வரமாட்டேன்றது. அதனால இது அத்தனை அண்மையமும் சரியாக்கணும், அத்தனையும் சரியா பண்ணணும்ன்றதுக்கோசரம் சூத்திரகாரர் திருவுள்ள என்ன எடுத்து அம்சாக அப்படின்னு சொல்லிட்டார். ஒத்த அம்சன் ஆயிட்டான்னாக்க எதிர்த்தட்டுல இருக்கிறவன் அம்சையா சொதக வந்துருவான். அதனால அம்சாம்சி பாவம் தான் ஜீவ பரமாத்மாக்களுக்கு. ஜீவன் அம்சமாக இருக்கான், பரமாத்மா அம்சியாக இருக்கான். அது சரீராத்ம பாவத்தை எட்டு வருது. அதனால நியந்திரணியாம பாவம் சேடதேரி பாவம் அனைத்தும் நமக்கு சரியா அமைஞ்சு விடுறது. அதனால ஏகவஸ்து ஏகதேசத்துவம் அப்படிதான் அம்சத்துவன்றது. ஒரு பெரிய ஒரு வஸ்துவில ஒரு ஏகதேசமா இருக்கிறது தான் அம்சமா சொல்றோம். அது லோகத்துல இருக்கு. அதுக்கு சுதப்பிரகாசிகள் என்ன சொல்லிட்டாருனாக்க இத ரெண்டு விதமா சொல்றாரு சாஸ்திரக்காரர். அதுல அத்வைதிகள்லாம் சுரூபைக தேசத்துவம் அப்படின்னு அவா சொன்னான். சுரூபத்திலேயே ஒரு ஏகதேசமா இருக்கிறது அப்படின்னு அவா சொல்றா. அத மாதிரி சொன்னா தோஷங்கள்லாம் வரப்போறதுன்னு இந்த அதிகரணத்திலேயே கடைசி நாலு சூத்திரத்துல சாதிக்க போற.
ஆகையினால அது சொல்லக்கூடாது. விசிஷ்ட வஸ்து ஏகதேசத்துவம் அப்படின்னு சொல்ற விசிஷ்ட வஸ்து, விசிஷ்டமான ஒரு வஸ்துவில ஏகதேசமா எது இருக்குதோ அது அம்சம். விசிஷ்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிரிக்க முடியாத வஸ்துக்கள் ரெண்டு இருக்கு, அது வேறதான் இது வேறதான், ஆனால் பிரிக்க முடியாது. என் உடம்பையும் என்னையும் பிரிக்க முடியாது. பிரிச்சுட்டா என்ன அர்த்தம், தேக வியோகம் வந்துருத்து, ஜீவன் உடம்ப விட்டுட்டு கிளம்பிட்டான்னு அர்த்தம். அதனால இது இருக்கிற பர்யந்தம் அபபக்ஷத்த சம்பந்தம், தனியாவே இருக்க முடியாது, சேர்ந்தே இருக்கக்கூடியதுன்றது. அதனால விசிஷ்டம்னா அதுதான், அபதக்ஷித்த சம்பந்தத்தோட சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதனால பிரதக்ஸ்திதி அனர்கமாக எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கக்கூடியதாக அதுல ஏகதேசமாவே இருக்கும். அது விசேஷணமா இருக்கிறது எதுவோ அது அம்சம், விசிஷ்ட ஏகதேசத்துவம் அம்சத்துவம். அதுல வரதாச்சாரிய சுவாமி சபையில ஒரு வாட்டி சாதிச்ச, விசிஷ்ட வஸ்வேகதேச பூதம் விசேஷனம் அம்சா அப்படின்னு விசேஷணம்னு சேர்த்துக்கோ. ஏ அப்படின்னாக்கா விசிஷ்ட வஸ்துவில பரமாத்மாவுக்கு கூட அம்சம்ன்றது உண்டு, அதுவும் விசிஷ்டமா, ரெண்டு விசிஷ்டமா தான் இருக்குது. அதனால விசேஷ அம்சம்னு கூட அர்த்தம் வந்துடும், அது வரக்கூடாது அப்படின்றதுனால விசேஷணமாக இருக்கக்கூடியது எதுவோ விசிஷ்ட வஸ்துல ஏகதேச விசிஷ்ட வஸ்து அதுல ஏகதேசமா இருக்கக்கூடியது, அதுவும் விசேஷணமாக இருக்கக்கூடியது, அதுதான் அம்சம் அப்படின்னு சுதப்பிரகாசிகாச்சாரியருடைய திருவுள்ளம். ஏன் அப்படின்னா எம்பெருமானார் அதுதான் திருவுள்ளமா அனுகிரகிக்கிற, அவரையே அனுகிரகிச்சார்னா சூத்திரகாரர் திருவுள்ளம். சூத்திரகாரர் ஏன் சொன்னேன்னாக்க எம்பெருமானுடைய திருவுள்ளம் என சொல்ல போறாரு. அடுத்தது எம்பெருமான் சாதிக்க போற பகவானுடைய வச்சனத்தையே இங்க சொல்ல போறாரு. பகவான் ஏன் சொன்னான்னாக்க ஸ்ருதி அதை மாதிரி சொல்லெடுத்து, அதனால ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரகாரர் எம்பெருமானார் சுதப்பிரகாசிகாச்சாரியர் சுவாம தேசிகன் இத மாதிரி எல்லா ஆச்சாரியர்களும் உகந்து அனுகிரகித்தது இந்த அம்சத்துவம், ஜீவனுக்கு அம்சத்துவம் தான் இருக்கு, அதனால பரமாத்மாவுக்கு அம்சத்துவம் இருக்குது அப்படின்னுட்டு இங்க சாதிக்கிறாரு. ஆகையினால இந்த ஸ்ருதிகள் அனைத்துமே வச்சு பார்த்தோம்னாக்கா எல்லாமே இதுதான். அதனால இப்ப வந்து அம்சம் சொல்லிட்டோமோ, அதனாலேயே ஒரு விஷயம் புரிஞ்சுன்றோங்கோ, இவ அத்வைதிகள் சொல்ற அம்சம்ன்றதும் வரவே வராது. ஏன் அப்படின்னாக்க இந்த பிரத்யக்ஷ சித்தம் அதெல்லாம் பாதிதம் அந்யதா சித்தம் அப்படின்லாம் அவ சொல்ற சாஸ்திரம்ன்றது அபூர்வ விஷயத்த சொல்றது, சாஸ்திரம் நமக்கு தெரியாதது சொல்லி கொடுக்கறது, அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதைதான் ஏத்துக்கணும் அப்படின்ட்டு அத்வைதிகள் சொல்லி பிரத்யக்ஷ விஷயங்கள்லாம் தள்ளிடுங்க. நம்ம நேரம் நமக்கு எது அறியப்படுகிறதோ நம்மளால அதெல்லாம் வேதங்கள். சாஸ்திரத்தினாலேயே அறியப்படக்கூடியது எது அப்படின்னாக்கா அபேதம் தான், அதுதான் எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு சொல்லிட்டார். அதுக்கு எம்பெருமானார் அழகா கண்டனம் பண்ற சிவாஷ்யத்துல சாஸ்திரம் பிரமாணம் சொன்னோ, இதே சாஸ்திரம் தான் பூர்வகாண்டம் உத்தரகாண்டம்னு சொல்லிச்சு, இதே சாஸ்திரம் தான் பூர்வகாண்டம் கர்மகாண்டம் அதுல நிறைய கர்மாக்களை சொல்லிச்சு, அங்க பேதம் இல்லையா. சரி, இதே உத்தரகாண்டம் தான் பிரம பிரதானம் கர்மகாண்டம் பிரதானம் இல்ல, கர்மகாண்டம் பாதிக்கப்படும்னாக்க அப்ப பிரம்மகாண்டத்தை எடுத்துக்கோ. பிரம்மகாண்டத்துல கூட உபநிஷத்துல அதுல இந்த ஜீவன் பிரம்மம் உபாசனம் மோக்ஷம் எத்தனை பேதம் இவைகள்லாம் சொல்ற கிடையாது. சொல்லச்ச அது அத்தனையும் பொய்ன்னு நீ சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, அதுல சகுண ஸ்ருதிங்கிறது லோகத்துல தெரியறது, நிர்குணம்ன்றது தான் சரி, ஏகமேவ அத்விதீயம் சொன்னதுதான் சரி அப்படின்னு சொன்னாக்க அது மிக 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 தவறானது. ஏ அப்படின்னாக்க இந்த ஸ்ருதிங்கிறது பிரமாணம், சாஸ்திர யோனித்துவாதம் சூத்திரக்காரர் சொல்லிட்டார், சாஸ்திரம் பிரமாணம் சொல்லிட்டார். ஓம் சித்தாந்தத்துல சாஸ்திரமே ஒரு காலகட்டத்துல அனித்யமா போய் அஜ்ஞான கல்பிதமா போய் அது பொய்யின் ஆயிடும். ஏன்னா அத்வைத சித்தாந்தத்துல அப்படிதான், சாஸ்திரம் கூட அஜ்ஞான கல்பிதம், அந்த அஜ்ஞான கல்பிதமான சாஸ்திரம்
ஆத்மீகத்துவ விஞ்ஞானம் வந்துருத்தோன்னா அதுவும் அப்பிரமாணமா போயிடும் அப்படின்னு அவ ஒத்துட்டு இருக்க. அப்ப வேதத்துக்கே ஒரு ஒரு கட்டத்துல வரைச்ச தத்துவஞானம் வரைச்ச அது அப்பிரமாணம் அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க. இப்ப அப்பிரமாணம்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்க உங்க சித்தாந்தத்துல எந்த பிரமாணத்தை கொண்டு அத்வைதம் தான் சரின்னு சாதிச்சீங்களோ அந்த பிரமாணமே அடிபட்டு போயிடுச்சுனாக்க அந்த பிரமாணத்தினால சாதிக்கப்பட்ட வகையை எப்படி சத்தியமா இருக்கும், எப்படி உண்மையா இருக்கும்? ஏன்னா பிரமாணமே அசத்தியம், பிரமாணமே அஞ்ஞான கல்பிதம், அஞ்ஞான கல்பிதமான பிரமாணத்தினால சொல்லப்பட்டது அது பிரமாணமா இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவே பொய் தானே. சாஸ்திரமும் பொய், சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட விஷயமும் பொய், எல்லாமே பொய்யா போயிடுத்துனாக்க அது எப்படி நமக்கு அனுகூலமா இருக்கும் நம்ம சித்தாந்தத்துக்கு? அதனால சாஸ்திரத்தையே நீங்க பொய்யன்னு சொல்லிட்டீங்க. ஆகவே இது தவறது, அதுக்கு நிறைய விசாரம் பண்ணி சாதிச்சிருக்க. அதனால ஜீவத்துக்கு ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் இதுதான் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? பிரம்மம் சிரஷ்டா, ஜீவன் சிருஜ்யன். பிரம்மம் நியந்தா, ஜீவன் நியாமியன். இத மாதிரிதான் அதை கேட்கிற பிரமாணர். சரி, நீ சொல்றதையே ஒத்துக்கிறேன். சாஸ்திரத்தினால தெரிஞ்ச விஷயத்த பிரத்யக்ஷத்தினால தெரியும் இல்ல, பிரத்யக்ஷத்தினால எது தெரிஞ்சதோ அது சாஸ்திரம் பாதிக்கிறது, சரியான விஷயம். ஆனா பிரம்மம் சர்வ சிரஷ்டாவா இருக்குது, சர்வ காரணமா இருக்குதுன்றது யாரால தெரிஞ்சது? அது சாஸ்திரத்தினாலதான் தெரியுதே தவிர்த்து அது பிரத்யக்ஷமா தெரியல. நம்ம யாரா நேர பார்த்தோமா? பரமாத்மா தான் சிருஷ்டிச்சதுன்னுட்டு அதை நேரையும் பார்க்கல. அதனால பிரத்யக்ஷ சித்தம் அதே இல்லை. அத மாதிரி பகவான் நியந்தா, நாம நியாமியம் அப்படின்றத நாம நேர பார்க்கல. அந்த மாதிரி பகவான் சேஷி, நாம சேஷம் அதுவும் பார்க்கல. அதெல்லாம் பிரத்யக்ஷத்தினால தெரியல, சாஸ்திரீக வைத்தியமா இருக்கு. சாஸ்திரம் தான் நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கு. சாஸ்திரம் சொல்லி கொடுக்கச்ச சாஸ்திரம் சொல்லி கொடுத்த விஷயத்தையே நீ அப்புறமான எப்படி சொல்லலாம்? அதுவும் அபூர்வமான விஷயம் தானே. எது நமக்கு இது வரைக்கும் தெரியாத விஷயமா இருக்கோ அதை சொல்றது தானே சாஸ்திரம். அப்ராத்தேக சாஸ்திரம் அர்த்தவது அப்படிங்கிற மீமாம்சகம். நமக்கு தெரியாத விஷயத்த அது சொல்லி கொடுத்ததுனாக்க அப்பதான் சாஸ்திரத்துக்கே பிராமணியம் சித்திக்கும், அப்பதான் அது பிரயோஜனகரமா இருக்கும் சாஸ்திரம். இப்போ சாஸ்திரமானது நமக்கு தெரியாத நித்தியத்துவம், சிரஷ்டத்துவம், நியந்திரத்துவம் இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது சாஸ்திரம். அதை போய் அப்புறமானன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ எங்க நீ அதெல்லாம் பார்த்தாது? அத மாதிரி பகவான் அந்தர்யாமியா எழுந்துள்ளிருக்கான் யாருக்கு தெரியும்? எனக்கு நேரம் தெரியலையே. சாஸ்திரம் சொல்லிதானே நாம தெரிஞ்சுக்கோம். அதனால அதெல்லாம் வந்து பிரத்யக்ஷ சித்தம், அதெல்லாம் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது, எந்த இடத்துலயும் அத மாதிரி இல்லை. ஆகையினால சாஸ்திரங்கிறது தான் பிரமாணம். அந்த சாஸ்திரமானது இந்த மாதிரி பிரம்மத்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் அம்சாம்சி பாவத்தை போதிக்கிறது, சரீராத்ம பாவத்தை போதிக்கிறது, ஸ்மிருதியும் அதை மாதிரி சொல்றது. இதுதான் சூத்திரகார திருவுள்ளன்றத இந்த அதிகரணத்தினால சாதிக்கிற சூத்திரகாரர். இப்போ தீபஸ்ரீ சூக்தியை சேவிக்கலாம். அம்சோ நானாவியபதேசா அந்யதா சாபி தாசகிதவாதித்வம் அதீயதயேகே அப்படின்னு சூத்திரம். கிம் ஜீவஹ பரமாத்மனஹ அத்யந்த பின்னஹ உத பரமாத்மைவ அஜ்ஞஹ அத பரமாத்மைவ உபாதி சம்பத்தஹ பரமாத்மாம்சோவா இது சந்தேகம். நாலு பட்சம், ஜீவன் பரமாத்மாவுக்காட்டிலும் சர்வ விலட்சணமானவன், வேறுபட்டவன் ஜீவன் அப்படின்னு சொல்றியா? அல்லது உத பரமாத்மைவ அஜ்ஞஹ, பரமாத்மா தான் ஆனால் அஜ்ஞனான பரமாத்மா தான் ஜீவன், சர்வஜ்ஞனான பரமாத்மா தான் உண்மையானவன், அஜ்ஞனான பரமாத்மா ஜீவன் அப்படின்னு சொல்றியா? அத பரமாத்மைவ உபாதி சம்பத்த, பரமாத்மா தான் ஒரு உபாதியினால ஜீவனா இருக்கான் அப்படின்னு சொல்றியா? அல்லது பரமாத்மாம்சோவா, பரமாத்மாவுக்கு அம்சமா? இது சந்தேகம், நாலு விதமான சந்தேகங்கள். அத்தியந்த பின்ன இது பிரதம பக்ஷ, அத்தியந்த பின்னம், சர்வாத்மனா வேறுபட்டவன் அப்படின்றது முதல் பக்ஷம். எங்க இருக்கு அப்படின்னாக்க
பிரதகாத்மானம் பிரேரிதாரம் சமத்வா அப்படின்னு இருக்கு. பிரதகு ஆத்மானம் பிரேரிதாரம் சமத்வா, தனியா ஆத்மாவை பிரேரிதா தூண்டுகிறவனாக இருக்கான். ஜுட்டஸ்தகத்தேனா அமிர்தத்து மீதினா வாக்கியம் இருக்கு, இந்த பிரதக் சப்தம் இருக்கு. அதனாலையும் வேதம் தெரியுது. தயோகுணிய பிப்பலம் சுவாத்வத்தி அனசன்னோ அபிஜாக செய்தி அப்படின்னு ஒருத்தன் கர்மபலத்தை சுகமா சாப்பிட்டு இருக்கான் நல்லா இருக்குன்னு, அதே இன்னொருத்தன் சாப்பிடாமலே பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொல்றது. இது இன்னொரு பிரமாணமா காமிக்கிறார். அனீசாத்மா பத்யதே போக்திருபாவா அனீஷா, அது சொன்னோ துவாவஜோ ஈசனீஷோ அப்படின்னா அது மாதிரி. அனீசஸ்ட ஆத்மா, இந்த ஜீவனானவன் அனீஷன், அவனுக்கு ஆள்கிற தன்மை இல்லை. அதனால போக்திருபாவாது பத்யதே, போக்தாவா இருக்கிறதுனால சம்சார பந்தத்தை மாட்டினு முழிக்கிறான் எம்பெருமான் அது மாதிரி கிடையாது. ஆனா அவன் எப்படிப்பட்டவன், சர்வசிய வசி சர்வசிய ஈசானஹா, எல்லாரையும் தன்னுடைய திருக்கல்யாண குணங்கள்னால வசப்படுத்திடுவான். சர்வசிய ஈசானஹா, எல்லாரையும் நியமனம் பண்றவன், ஈசனம் பண்றவன், ஆள்கின்றவன். இத்தியாதி வேதஸ்ருதே, இந்த மாதிரி வேதஸ்ருதிகள் நிறைய இருக்கு. இவைகள்னால ஜீவ பரமாத்மனோகோ கர்ம பரதந்திரதா தத் விபரீதத்துவ, ஜீவ பரமாத்மாக்களுக்கு ஜீவன் கர்ம பரதந்திரனா இருக்கான், ஆனா எம்பெருமானோ தத் விபரீதம், அவனுக்கு அதெல்லாம் கிடையாது, சுதந்திரனா இருக்கான். அவன் நிம்மதியா ஆனந்தமா இருக்கான், எப்பொழுதும் ஆனந்தியவன். அதனால விபரீதத்துவத்தை இந்த மாதிரி சுதிகள் இருக்கிறதுனால, ஆகையினால ஜீவாத்மா வந்து வேற, பரமாத்மா வேறதான். ஏன்னா ஒருத்தன் கர்ம விஷயம், இன்னொருத்தன் அகர்ம விஷயம், சுதந்திரன் அசுதந்திரன், இது மாதிரி எல்லாம் ஹேதுக்குலத்தி ஒரு இது. அதுக்கப்புறம் அப்படியானாக்கா அபேத ஸ்ருதிகள்லாம் இருக்கு, தத்துவசி அயமாத்மா, அதுக்கெல்லாம் நீ என்ன சொல்லுவ அப்படின்னாக்கா, அபேத ஸ்ருதியா நரபதிரேவ சர்வலோகா இது ஔபச்சாரிக்கியா. அதாவது இந்த ராஜா தான் லோகமே அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், ராஜா ராஷ்ட்ர அப்படின்னு சொல்றான், ராஜா ராஷ்டிரம் அல்லது நரபதி ரேவ லோகஹா அப்படின்றான். இந்த ராஜா தான் இந்த லோகமே அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ராஜா லோகமான்னா ராமமயமா இருக்குது அப்படின்னாக்க எல்லாம் அந்த உபச்சாரம் தான் இங்க சொல்லப்படுறது. அதனால உபச்சாரமா தான் ராஜாவே இந்த லோகமா ஆக முடியாது இல்லையோ. அதனால நரபதி ரேவ சர்வ லோகா இது ஔபச்சாரிக்கா, உபச்சாரமா தான் சொல்லப்படுறது. இந்த ஸ்துதிகள்னா உபச்சாரமா சொல்றது. அதனால அந்த மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு இத சொன்னது. அதுக்கப்புறம் வந்து அத்வைத புருஷன் சொல்ற, வேதஸ்ருதினா அவித்வத் விஷயத்தையாவா உபாதி சம்பத்த விஷயத்தையாவா அமுக்ஷ விருத்தி சம்பவா. இப்போ அத்வைதிகள் என்ன சொல்ற, பாஸ்கர வேதாந்திகள்லாம் வேதஸ்ருதிகள்லாம் இருக்குது, அவைகள்லாம் அவித்வத் விஷயத்தையா, ஞானிகளான விஷயம், ஞானிகளுக்கு விஷயம் இல்லது, ஞானிகளுக்கு அது கிடையாது. அவித்வத் விஷயத்தையா, அவித்வான்கள் தான், அஜ்ஞானிகள் இருக்காளே அவளுக்குதான் அது விஷயமா இருக்கு. அதனால அஜ்ஞான கிருதமாத்தான் பேதமே இருக்குது. பேத சொல்லிகள்னா அஜ்ஞான கல்பிதமா இருக்குது. அதனால பேதங்கிறது ஞானத்தினால ஏற்பட்டது இல்லை, தத்துவ ஞானத்தினால வரல, பிராந்தியினால அவளுக்கு வந்துருச்சு. அதுவோ அல்லது உபாதி சம்பத்த விஷயத்தையாவா, ஏதோ ஒரு உபாதி, பாஸ்கர வேதாந்த சொல்ற மாதிரி அந்த உபாதியினால இது சம்பந்தப்பட்டுதா போயிட்டதுனால பரமாத்மாவே ஜீவனாக தெரிகிறான் அந்த மாதிரி ஒத்துக்கலாம். உபாதி விஷயத்தையாவா அமுக்கிய விருத்தி சம்பவா, முக்கிய அர்த்தம் இல்லை பேத சொல்லிகளுக்கு, அமுக்கிய அர்த்தம் தான் வருது. முக்கிய அர்த்தத்தை வச்சு அர்த்தம் சொல்லிக்கலாம். அபேதஸ்ருதி முக்கியத்தாய, அபேதஸ்ருதி தான் முக்கியமானது, ஏன்னா அபூர்வ விஷயத்தை அது நமக்கு சொல்றது. அதனால அபேதஸ்ருதிக்கு தான் முக்கியத்துவம் சொல்லணும், மீதி ஸ்ருதிகளுக்கெல்லாம் முக்கிய அர்த்தம் சொல்லக்கூடாது, உபச்சார அர்த்தமா தான் அதை சொல்லணும். அதனால அக்ஞ பரமாத்மா ஒரு
அவித்யினால மூடப்பட்ட பரமாத்மா தான் ஜீவனாக தெரியிறான். அதனால ஜீவனை தவிர்த்து பரமாத்மா வேற ஜீவன் வேறன்றது கிடையாது அப்படின்னு அவா சொல்றா. அல்லது உபாதி சம்பத்தோவா ஜெய்வியது யுக்தம். பாஸ்கர வேதாந்திகள் உபாதி மொத்தத்துல பரமாத்மா தான் ஜீவன், அது எப்படின்னாக்கா அஞ்ஞான கல்பிதன் அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதிகள், உபாதி கல்பிதன் ஜீவன்றது இவா பாஸ்கர வேதாந்திகள். அதனால ரெண்டு பட்சமும் அது இப்படி மூணு பட்சத்தை சாதிச்சு முடிச்சுட்டார். இவர் சித்தாந்த பட்சத்தை சாதிக்கிறார். சித்தாந்தஸ்து நானாத்வ ஏகத்வ வியபதேசாது, நானாத்வமும் சொல்லப்பட்டிருக்கு பின்னத்துவம் ஏகத்துவம் சொல்லப்பட்டிருக்குது, இந்த ரெண்டும் வியபதேசம் ஸ்ருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால பரமாத்மனா சத்தியசங்கல்பத்த சர்வஜத்த நிரவத்தியத்துவ ஸ்ருதேகே, பரமாத்மா வந்து சத்தியசங்கல்பனா இருக்கான் அந்த மாதிரி சர்வஜனா இருக்கான் தோஷமற்றவனா இருக்கான்லாம் சொல்லி சொல்றது. அதே மாதிரி அஜ்ஞத்த உபாதி சம்பந்தாதி அனுபவத்தே அத்வைதிகள் சொன்னா பாருங்க, அஜ்ஞானம் பகவானுக்கு அஜ்ஞானம் வந்துருத்து பரமாத்மாவுக்கு அல்லது உபாதி வந்துருத்து அப்படின்னு அவ சொன்னா அதுவே வராது. ஏன்னா சர்வஜன் சர்வஜனான பகவானுக்கு சத்தியசங்கல்பனான பகவானுக்கு போய் அஜ்ஞானம் வந்துருத்துன்றது பொருந்தாதே. அவன் நினைச்சான சத்தியசங்கல்பத்துவம்னா என்ன அர்த்தம், அப்பிரதிகத சங்கல்பத்துவம் சத்தியசங்கல்பத்துவம் அவன் ஒண்ணு நினைச்சுட்டான்னா போறோம், அதை யாராலையுமே தடுக்க முடியாது யாராலையுமே அதை மாத்த முடியாது, அவன் சொன்னதுதான் சித்திக்கும். இதுதான் சத்தியசங்கல்பத்துவன்றது. சர்வஜத்துவம்னாக்க அவனுக்கு தெரியாததே எதுவும் கிடையாது, எல்லாம் எல்லாம் அறிந்தவன் அப்படிப்பட்டவன் அவன். அவனுக்கு போய் அஞ்ஞானம் வரும்ன்ட்டு அந்த ஸ்ருதிக்கு ஸ்ருதிக்கு விரோதம் வந்துருமே, அதனால ஸ்ருதிக்கு விரோதம் வந்துடும். அதனால பொருத்தமின்மைன்றது உங்க சித்தாந்தத்துல இருக்கு. அதே மாதிரி அப்படின்னாக்க பரமாத்மா ஆனந்த ஸ்வரூபின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு கட்சியில ஜீவனாக துக்கத்தெல்லாம் அனுபவிக்கிறான்னு நீங்க சொல்லணும், அது ஒரு விரோதம் வந்துடுறது உங்களுக்கு. அதனால ஜீவசப்தசிய அப்படின்னா ஜீவசப்தத்துக்கு என்ன அர்த்தம், ஜீவசரீரக பரமாத்ம வாசித்துவேன, ஜீவவாசி சப்தங்கள் அனைத்துமே பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கக்கூடிய ஜீவன் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது ஜீவனுக்கு பரமாத்மா சரீரன்னு அது பரியந்தம் போகணும், இதுக்கு அபரியசான விருத்தி அப்படின்னு சொல்றாரு. அதனால ஜீவன் சொன்னாக்க ஜீவன்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ளுக்குள்ள அந்தரியாய பரியந்தம் போகணும், அதுதான் அர்த்தம். அதனால ஜீவ சரீரக பரமாத்மா வாசித்துவேன தத்துவசி அயமாத்மா பிரம்ம இது சமானாதிகரண்ய முக்கியத்துவாது, சமானாதிகரண்யம் முக்கியமா இருக்குது. தத்து துவம் அப்படின்னாக்க தச்சப்தத்தினால ஒண்ணு சொல்றது, துவம் அப்படின்ற சப்தத்தினால ஒண்ணு சொல்லப்படுறது, இந்த ரெண்டுத்துக்கும் முக்கியார்த்தம் தான். எப்படி முக்கியார்த்தம் வரும், தத்துனாலும் பிரம்மன் தான், துவம்ன்றதுனாலும் பிரம்மன் தான், ஆனா ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரே அர்த்தம் இல்லை. தது அப்படின்னாக்க பரமாத்மாவுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை சொல்ற ஸ்வரூபத்தை ஒண்டி, தொம் அப்படின்னாக்க ஜீவசரீரக பரமாத்மாவை சொல்றது, அந்த இந்த திவ்யாத்ம ஸ்வரூபம் இருக்கே அதை காட்டிலும் இந்த ஜீவனுடைய சரீரியா இருக்கிறதுன்றது வேறுபட்டது தானே. அதனால ஆனா விரோதம் கிடையாது, விரோதமற்றது வேறுபட்டது, ஆகையினால ரெண்டுத்துக்கும் சமானாதிகரண்யம் அப்படின்னு சொல்றோம். அதனால சாமானாதிகரணஸ்ய முக்கியத்துவா, அதனால சரீர சரீரனோகோ விசேஷண விசேஷ பூதையோகோ, அதனால விசேஷணம் வேற விசேஷம் வேற, அதுதான் சரீரம். விசேஷணங்கிறது சரீரம், விசேஷங்கிறது சரீரி அப்படின்னு வருது. விசேஷ பூதையோகோ ஸ்வரூப ஸ்வபாவ பேதேன, ஸ்வரூபத்தினுடைய பேதம் ஸ்வபாவத்தினுடைய பேதம் இதெல்லாமே நமக்கு நிறைய தெரியறது. வேதையனச்ச வேத சுதேச முக்கியத்துவா, இப்போ தத்துவமசின்றதெல்லாம் ஐக்கியத்தை சொல்லிட்டு அந்த சாமானாதிகரண்யத்துக்கு முக்கியார்த்தம் எப்படின்னு சொன்னோம், அது மாதிரி வேத ஸ்ருதிக்கும் முக்கியத்துவம் சொல்லிட்டோம். இப்போ எப்படி சுரூபத்தை சொல்றதுனால வேத ஸ்ருதி, அது சரீராத்ம பாவத்தை சொல்றதுனால அபேத ஸ்ருதி, அதனால ரெண்டுத்துக்கும் சாமரஸ்யம் வந்துருச்சு. ரெண்டும்
சமன்வயம் எடுத்து ஆகையினால முக்கியத்துவம் விசிஷ்ட வஸ்து ஏகதேசதையா விசேஷணத்திய விசிஷ்ட வஸ்து ஏகதேசதையா விசிஷ்ட வஸ்துவுக்கு ஒரு சேர்ந்த வஸ்து ஒரு வஸ்துவோடு சேர்ந்து பிரிக்க முடியாத வஸ்து அதுல ஏகதேசமா இருக்கக்கூடியதுன்றது விசேஷணம் அதுதான் ஜீவன் அதுதான் பரமாத்மாவுக்கு அம்சமா இருக்குது அது சாய்க்கிற விசிஷ்ட வஸ்து ஏகதேசதையாச்ச விசேஷணத்திய பரமாத்மா பரமாத்மாம்சா ஜீவகா விசேஷணமா விசேஷணமா எது இருக்குதோ அது விசிஷ்ட வஸ்துல ஏகதேசமா இருக்கும் அது பரமாத்மாவுக்கு அம்சமா இருக்கு அந்த அம்சம்தான் ஜீவன் அப்படின்னு இங்க சித்திக்கிறது அதை சாதிக்கிற ஜீவகா ஜீவ சரீரத்துவம் பரமாத்மா ஜீவனை சரீரமா சொல்றது பரமாத்மாவுக்கு அது எங்க என்ன எஸ்ய ஆத்மா சரீரம் இத்தியாதிரி சித்தம் இந்த மாதிரி ஸ்ருதிகள்லாம் அது ஸ்பஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால ஜீவன் பரமாத்மாவுக்கு அம்சமாகத்தான் இருக்கிறான் அப்படின்னு சாதிச்சுட்டார் இப்ப சூத்தார்த்தத்தை சாதிக்கிறார் சூத்திரார்த்தஸ்து அம்சஹ பரமாத்மா அம்சஹ ஜீவஹ ஏன்னா இந்த ஜீவனை பத்தி தானே இதுவரையும் வந்துருக்குது அதனால ஜீவனானவன் எம்பெருமானுக்கு அம்சமா இருக்கான் ஏன் நானா விபதேசாத் நானா விபதேசம்னா பேத விபதேசாத்னு அர்த்தம் பலவாக விபதேசம் சொல்லப்படுவதால் அந்யதாச்ச அபேத விபதேசாச்ச அபேத விபதேசமா இருக்கு தத்துவசி இத்தியாதிகள்லாம் அதனால முக்த நீத்தியா உபய முக்கியத்துவாய இது அபிப்பிராய இதனால இப்ப சரீராத்மபாவத்தை சொல்லி அம்சாந்தி பாவத்தை சாதிக்கிறது எதுக்குன்னாக்க இந்த ரெண்டு சுதிகளுக்கும் முக்கியார்த்தம் சொல்லணும் அத்வைதிகள் வேத ஸ்ருதியை தள்ளிட்டு அபேத ஸ்ருதி எடுத்துண்டா துவைதிகள் அபேத ஸ்ருதியை தள்ளிட்டு பேத ஸ்ருதியை எடுத்துண்டா எம்பெருமானாரோ ரெண்டு ஸ்ருதிகளும் முக்கியமான அர்த்தத்தை உடையது அதுக்கு சரீராத்ம பாவத்தை போதிக்கக்கூடிய அந்தரியான ஸ்ருதி கடக ஸ்ருதி அது ரெண்டுத்தையும் சமரசப்படுத்துறது அதனால அனைத்து ஸ்ருதிகளும் முக்கிய அர்த்தத்தையே கொண்டுள்ளது அப்படின்னு சாதிக்கிற இங்க ஆகையினால உபய முக்கியத்துவாய இது அபிப்பிராய அதுக்குதான் இந்த ரெண்டுத்தையும் சொல்ற அம்சோ நானா உபதேசா அந்யதாச்ச அப்படின்னு சொல்றேன் அதுக்கப்புறம் தாசகிதவாதித்துவம் அப்படி அதீயத்தை ஏகே தாசகிதவாதித்துவத்தை கூட ஆதரவணிகள்லாம் அத்தியனம் பண்றா ஓதுகிறார்கள் எங்க பிரம்மதாசா பிரம்மதாசா பிரம்மேமே கிதவாவுத அப்படின்னு இருக்கு இத்தியாதினா தாசகிதவாதித்வம் தாச கிதவாதித்வம் கிதவாள்னாக்க இது சொல்றது அது சூதாட்டக்காரோட சொல்றது தாசான்னாக்க செம்படவாட மீனவர்களை சொல்றது அது இவைகள்லாம் ஆதி சப்தத்தினால வேலைக்காரர்கள் சொல்றது அப்படின்னு அர்த்தம் அதிகத்தை ஏகேஷாகினா அதனால என்ன அர்த்தம் சர்வஜீவ வியாபித்வா அபேதோபதேசிய அபேதம் எங்கெங்க சொல்றதோ உபதேசிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என்ன அர்த்தம் எம்பெருமான் சர்வஜீவ வியாபியா இருக்கான்னு அர்த்தம் எல்லா ஜீவராசிகள்லயும் அந்தரியாமையா உள்ள போந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் அதனால தத்ரத்திய ஆதரகா பதியதே அவனுக்கு ரொம்ப ஆசை எந்த ஜீவராசிகளும் அவன் நமக்குதான் இவன் மட்டும் அவன் வசதின்றது எம்பெருமானுக்கு எல்லா ஜீவராசிகளும் அவனுடைய குழந்தைகள் தான் அதனால எல்லாருடைய ஆதராதிசயத்தினாலதான் உள்ள போதுன்னு அந்தரியாமையா எழுந்துள்ளிருக்கான் என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானே சொல் முடிவு காணேன்தான் சொல்லுவதென்று சொல்லுகிறேங்கிற நம்மாழ்வார் அதனால நான் அணு இத்தனுண்டா இருக்கேன் நானும் தோஷத்தோட கூடினவன் அதெல்லாம் கூட பார்க்காம அவன் பாடு என் உள்ள போந்துட்டானே அப்படி உள்ள போந்துக்கிறான்னா அவனுடைய இது எப்பேற்பட்ட ஆதரவு அவனுக்கு எவ்வளவு கிருப அதிகமா இருக்கு கருணை இதுல வரும் அந்த கலே பரமிதம் சுசிரம் சுசூக்மம் ஜாதம் கரீச கதம் ஆதரணாஸ்பதம் தே அப்படின்னு வரதராஜன் சாஸ்திர சுவாமி சாதிக்கிறார் அதுல வந்து இதே விஷயத்துதான் சொல்றாரு சுவாமி இந்த மாதிரி சிவாஷகாரர் சாதிச்சது இதெல்லாம் தானே சுவாமி சாதிப்ப அவர் சாதிக்கும் பொழுது
நீ வந்து ஔதன்மதே மகதி சத்மனி பாதமானே சாக்கியஜ திந்தசதனே தமசஸ்பரஸ்மின் அந்த கலை பிரமிதம் சுழிதம் சுழுக்கும் ஜாதம் கரீச கதம் ஆதரணாஸ்பதந்தேன்னு கேட்கிறார். நான் வந்து எத்தனை உண்டு, இந்த அழுக்குடம்புலதானே நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், என் உடம்பும் அழுக்கானது, நானோ கர்மடன் கர்மவிஷ்யன், எவ்வளவோ நான் கஷ்ட இதுவா இருக்கு நானு, ஆனாலும் நீ உள்ள போது நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னாக்கா உனக்கு என் பேர்ல எவ்வளவு பிரீதி, எவ்வளவு ஆதரவு, எப்படி என்ன அனுகிரகிக்கிற அப்படின்னு கொண்டாடுறார் சுவாமி தேசிகன். அங்க அதனால அந்த ஆதரம் அது சொல்ற தத்தத்தி ஆதரகா பிரதீகத்தை. ஆகையினால இங்க அம்சன் பரமாத்மா அம்சமாக எழுந்துள்ளிருக்கான். இத மாதிரி அபேத ஸ்ருதிகள்லாம் இருக்கே அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்திலையும் உள்ள வியாபிச்சு எழுந்துள்ளி இருக்கிறதுனால அந்தரியாமையாக அதனால அது உப பண்ணும். வேதஸ்ருதி சொல்றது என்னாக்க அது ஸ்வபாவ பேதத்து சொல்றது, சுரூப பேதத்து சொல்றது. பரமாத்மா சுரூப பேதம், நம்மளுடைய சுரூப பேதம் வேற வேறதான். பரமாத்மா சுரூபம் வேற, நம்ம சுரூபம் வேற. பரமாத்மா சுபாவம் வேற, நம்ம சுபாவம் வேற. அது மாதிரி அத்தியாசனத்தினுடைய இதயம் இப்படி எல்லாம் வேறு வேறா இருக்கிறதுனால அது பேத சுருதியும் உப்ப பண்ணமா ஆயிடுச்சோ. இது எல்லா உள்ள பூந்துட்டு இருக்கிறதுனால எம்பெருமான் அபேத சுருதியும் சரியாயிடுச்சோ. இப்படி பரஸ்பரம் சரீராத்மபாவம் இருக்கிறதுனால இந்த விரோதமே இல்லாம அம்சத்தன்றதும் சித்திக்கிறது அப்படிங்கிறது இங்க சாதிக்கிறார். இதுக்கு அம்சாதிகரணம் அப்படின்னு பேரு. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.